you <laughs>

பண்ணியிருந்தாங்க என்ன அப்படின்னா டுவெண்ட்டி அத் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருந்தாங்க ஆனா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அலாட்மெண்ட் வந்த பிறகு அவங்க ஃபீஸ பே பண்றதுக்குமே டேட் வந்து எக்ஸ்டென்ட் பண்ணியிருந்தாங்க அது என்ன அப்படின்னா உங்களுக்கு ஜூன் டுவெண்ட்டி ஒன் வரைக்கும் அதாவது இன்னைக்கு வரைக்கும் நீங்க டியூஷன் ஃபீஸை பே பண்ணலாம் ஒன் லேக் அப்படிங்கறத சொல்லிருக்காங்க அப்போ உங்களுக்கு செகண்ட் அலாட்மெண்ட் எப்போ வரும் அப்படின்னா உங்களுக்கு நாளைக்கு வரும் அதாவது ஜூன் டுவெண்ட்டி செகண்ட் வந்து செகண்ட் அலாட்மெண்ட் வரும் ஸோ இந்த செகண்ட் அலாட்மெண்ட் வந்த வாட்டி நீங்க ஃபுல் ஃபீஸ பே பண்ணணும் சரிங்களா சோ அதுக்குண்டான டைம் டியூரேஷன்ஸ் என்ன அப்படின்னா ஜூன் டுவெண்ட்டி எய்த் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ இது எக்ஸ்டென்ட் பண்ணுவாங்களா அப்படின்னா பொறுத்து இருந்துதான் பாக்கணும் சோ உங்களுக்கு செகண்ட் அலாட்மெண்ட் வந்து நாளைக்கு ஏதாவது ஜூன் டுவெண்ட்டி செகண்ட் வந்து உங்களுக்கு செகண்ட் அலாட்மெண்ட் சரி இந்த செகண்ட் அலாட்மெண்ட்ல யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்னா ஒன்ஸ் வந்து உங்களுக்கு இப்ப வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி சாய்ஸ் ஃபில் பண்ணிருப்பீங்க அதுக்கு அடுத்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல உங்களுக்கு ஒரு சீட்ஸ் கிடைச்சிருக்கும் அந்த சீட்ஸ் கிடைச்சவங்க அப்கிரேட் மூமெண்ட்ஸ் கொடுத்திருப்பீங்க சோ அந்த அப்கிரேட் மூமெண்ட்ஸ்ல பார்ஷியல் அமௌண்ட் ஃபீஸும் பே பண்ணிட்டு அப்கிரேட் மூமெண்ட்ஸ் கொடுத்த உங்களுக்கு செகண்ட் அலாட்மெண்ட் வரும் சரிங்களா சோ அதுதான் கொடுத்திருக்காங்க செகண்ட் அலாட்மெண்ட் வரும் அப்படினு சொல்லிருக்காங்க அதுக்கு அடுத்து வந்து இப்ப வந்து நான் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல கலந்துக்கவே இல்ல ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நான் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணல சாய்ஸ் ஃபில்லிங்கும் பண்ணல அவங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாமா அப்படினா கண்டிப்பா நீங்க நியூ கேண்டிடேட்டா மறுபடியும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் மறுபடியும் நீங்க சாய்ஸ் ஃபில் பண்ணலாம் சாய்ஸ் ஃபில் பண்ணி உங்களுக்கு செகண்ட் அலாட்மென்ட் கண்டிப்பா நாளைக்கு வரும் சோ அதுக்குதான் உங்களுக்கு அது அவங்களும் கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அனவுன்ஸ்மெண்ட்ஸ் குடுத்திருக்காங்க சோ இன்னும் யாரும் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணல அப்படின்னா நியூ கேண்டிடேட்ஸா இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துல நீங்க கண்டிப்பா நீங்களும் நாளைக்கு வர அலாட்மெண்ட்ல உங்களுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அதுக்கு அடுத்து வந்து சப்போஸ் வந்து இப்ப ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல சீட்ஸ் யாருக்கும் கிடைக்கல அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க என்னோட ரேங்கிங்க்கு எனக்கு எந்த சீட்ஸுமே கிடைக்கல அப்படிங்கிறவங்களும் பண்ணலாம் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க பார்ட்டிசிபேட் பண்ணலாம் நியூ கேண்டிடேட்ஸும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்கிரேட் மூவ்மெண்ட்ஸ் கிடைச்சவங்களும் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லிருக்காங்க எல்லாருமே செகண்ட் அலாட்மெண்ட் அவங்களுக்கு பேருக்கு பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அடுத்து யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது அப்படின்னா இப்ப ஒன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் அலாட்மெண்ட்ல நீங்க வந்து ஒரு சீட்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து செகண்ட் அலாட்மெண்ட் நியூவா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியாது பட் செகண்ட் அலாட்மெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணலாம் சரிங்களா சோ அது மட்டும் இல்லாம செகண்ட் அலாட்மெண்ட்டுக்கு நீங்க பர்டிகுலரா ஏதாவது சேஞ்சஸ் உங்களோட ப்ரெஃபரன்ஸை சேஞ்ச் பண்ணனும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நீங்க உங்களோட ப்ரிஃபரன்ஸை சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அனவுன்ஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நீங்க சீட்ஸ் எடுத்திருந்தாலும் சரி இல்ல செகண்ட் ரவுண்ட்ல நியூவா பார்ட்டிசிபேட் பண்றீங்க அப்படின்னாலும் சரி உங்களோட சாய்ஸஸை ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம் இப்ப செகண்ட் ரவுண்ட்ல நியூவா பார்ட்டிசிபேட் பண்றவங்க பர்டிகுலரா அவங்களுக்கு இப்ப செகண்ட் அலாட்மெண்ட்ல ஏதாவது சீட்ஸ் வந்து அலாட் ஆகல அப்படின்னா அவங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸை வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க ஸோ நீங்க வந்து ஒன்ஸ் இப்போ தான் நீங்க சீசாப்ல நான் பார்ட்டிசிபேட் பண்ண போறேன் அப்படின்னா உங்களுக்கு சீட்ஸ் அலாட் ஆகல அப்படின்னா கண்டிப்பா உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸை ரீஃபண்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம இப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நீங்க சீட் எடுத்துட்டீங்க அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் சீட்ஸ் எடுத்த பிறகு நீங்க வந்து செகண்ட் அலாட்மெண்ட்டுக்கு வெயிட் பண்றீங்க ஏன்னா அப்கிரேட் மூமென்ட்ஸ் கொடுத்திருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துல சப்போஸ் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல இருக்கிற சீட்ஸ் வந்து இருந்து மெயின்டைன் ஆகுது செகண்ட் ரவுண்ட்ல வேற சீட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் சீட் வந்து போயிடும் அப்படிங்கறத சொல்லிருக்காங்க சரிங்களா அதனால ஆகாது அப்படிங்கறதையும் அடுத்து இப்ப வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல உங்களுக்கு சீட்ஸ் ஒண்ணு கிடைச்சிருக்கு நீங்க செகண்ட் அலாட்மெண்ட்டுக்கு வரீங்க அப்கிரேட் மூமெண்ட்ஸ் கொடுத்து சப்போஸ் சீட்ஸ் கிடைக்கல அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல என்ன சீட்ஸ் இருக்கோ அதே சீட்டே மெயின்டைன் ஆகும் அப்படிங்கறதையும் சொல்லிருக்காங்க சரிங்களா சோ உங்களுக்கு பர்டிகுலரா செகண்ட் ரவுண்ட் வரும்பொழுது சப்போஸ் சீட்ஸ் கிடைச்சிச்சுன்னா செகண்ட் ரவுண்ட்ல இருக்கிற சீட்ஸ் எடுத்துக்கணும் சீட்ஸ் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்துல ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல இருக்கிற சீட்ஸ் எடுத்துக்கணும் இதுதான் அவங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க அவங்களோட வெப்சைட்ஸ்ல சோ நம்ம நிறைய வீடியோஸ் வந்து அமுதா கவுன்சிலிங் பத்தியும் சாஸ்தா கவுன்சிலிங் பத்தியும் ஜோசா கவுன்சிலிங் பத்தியும் நிறைய அப்டேஷன்ஸ் கொடுத்துட்டே இருக்கும் சோ உங்களுக்கு வேற ஏதாவது அப்டேஷன்ஸ் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா நம்ம அதுக்குண்டான வீடியோஸும் நம்ம கொடுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தெரியலும் தெரிஞ்சுக்கிட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நியூ நோட்டிபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைல்க்கு ஈஸியா வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்